நெல்லையில் அடுத்தடுத்து 4 வீடுகள் இடிந்து சேதமடைந்தது. இதில் குழந்தைகள் உட்பட 4 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பழையப்பேட்டை, சர்தார்புரம், கீழத்தெருவை சேர்ந்தவர்கள் செல்வம், ஜோதிலட்சுமி தம்பதி. இவர்களுக்கு முத்துகிருஷ்ணன், மகாராஜன் என்ற இரு குழந்தைகள் உள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த மழையால் சுவர்கள் பழுதடைந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திடீரென சுவர் இடிந்து விழுந்ததில் செல்வம் மற்றும் இரு குழந்தைகள் அதில் சிக்கிக் கொண்டனர். அதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் இடிப்பாடுகளில் சிக்கி இருந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதேபோல் சுடலை மற்றும் முனியன் என்பவர்களின் வீடுகள் அடுத்தடுத்து இடிந்து விழுந்ததில் 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாங்க ஒரு வீட்டுல வாடகைக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கோம். அங்க இப்படி ஒரு மழை தண்ணினாலே எங்க வீடு இப்படி இடிஞ்சு புழுந்துருச்சு. எங்க பொருள் எல்லாம் மண் எல்லாம் உழுந்து என் பிள்ளைய மேல முங்கி எடுத்து பக்கத்துல ஒரு 4-5 பையங்க வந்து எங்களை காப்பாத்தினாங்க. காப்பாத்த போய் என் பிள்ளைகள் எல்லாம் நல்லா தப்பிச்சு பொழைச்சிருச்சுங்க. என் பிள்ளையெல்லாம் உயிர் சேதான்னு பொழைச்சி இருக்குன்னா இன்னைக்கு கடவுள் புண்ணியத்துலதான் என் பிள்ளைங்க இருக்கு. எங்களுக்கு ஏதாச்சும் நீங்க பாத்து உதவி செய்யணும். ரோட்ல தான் நாங்க கஞ்சி ஆச்சு குடிச்சுக்கிட்டு கிடக்கோம்.